ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து குக்கிங்கில் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, இப்போ நான் போஸ்ட் பண்ண போகிறது. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பைசி சிக்கன் கிரேவி நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஜஸ்ட் ஒரு குவான்டிட்டி கம்மியான ரேஞ்சில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 250 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இப்போ. ஸோ இந்த சிக்கன் வந்து இப்போ மேக்னேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் சில்லி, க்ரீன் சில்லி நான் ஆட் பண்ணுறதுல. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்சுவலாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு 250 கிராம்னால அதிகமாக வேண்டாம் அப்படின்னு கம்மியாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து கிள்ளி போடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் லீஃப் பவுடர், அதாவது தனியாத்தூள், கர்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெப்பரும் சீரகமும் அடைச்சி வச்ச தூள் கொஞ்சோண்டு ஆக்சுவலாக, ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா திருப்பி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேட் மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வச்சிடலாம். ஓகேவா? மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ குக்கிங் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு மேக்னேட் பண்ண பிறகு ஒரு கடாய் பற்ற வச்சுட்டு இதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போர் பண்ணிக்கிறேன். போர் பண்ண பிறகு இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு சில்லி வந்து நான் ஹாஃப் சில்லி தான் சிக்கனில் போட்டேன், க்ரீன் சில்லி. இப்போ மீதி இருக்க ஹாஃப் சில்லியும் கறி மிக்ஸும் போட போகிறேன், கருவேப்பிலையும். இதை போட்ட பிறகு நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறது வந்து ஆனியன், ஒரு பிக் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆனியனை இதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆனியன் வந்து நல்லா குக் ஆகணும், நல்லா குக் ஆகணும். கிட்டத்தட்ட ரோஸ்டட், நல்லா ரோஸ்டட் கண்டிஷன் கிட்ட வர மாதிரி குக் பண்ணும். இந்த குவான்டிட்டி அப்படியே வந்து பாதி பாதி ஆகிற மாதிரி குக் பண்ணும். இப்போ இந்த டைமில் வந்து நான் நார்மலாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனேன் நல்லெண்ணெய். இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து இப்போது குக் ஆகட்டும். இந்த ஆனியன் கொஞ்சம் நேரம் ஆகும், ஆன பிறகு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அப்போ வந்து ஆனியன் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். ஸோ வந்து இப்போ கொஞ்சோண்டு சால்ட் போடலாம், கொஞ்சோண்டு சால்ட் போடும். ஸோ வந்து மெயினாக நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு, ஏன்னா டக்கு டக்குன்னு எல்லாம் போட முடியாது. இந்த குவான்டிட்டி கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர் வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு இந்த ரெசிபிக்கு. ஏன்னா ஆனியன் நல்லா இதுவாகணும்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு ரிச் கலர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைமில் பிறகு இந்த ஆனியன் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஒரே ஒரு அளவு ஒரு டொமேட்டோ வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நான் கொஞ்ச நாள் வதங்கின பிறகு நம்ம வந்து சில மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு ஒரு ஃபைன் கிரைனாக பண்ணிக்கலாம் இப்போ அந்த மிக்சரை. வாங்க, இப்போ அது இல்லை தக்காளி இது ஆகிறதுக்குள்ளே ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிடலாம். வாங்க, கிரேவிக்கு தேவையான மெயினான ஒரு மசாலா ப்ரிப்பர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய். ஓகேவா? 2 காஞ்ச மிளகாய். பட் இது பார்த்திங்கன்னா 1 மட்டும் தான் கிரைண்ட் பண்ணுறேன். ஸோ 1 கிரைண்ட் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஏலக்காய், 1 பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுவே போதும். ஸோ ஒரு பட்டை ஆட் பண்ணிச்சு. இதை ஆட் பண்ணுறதுக்கு இதை ஒரு செஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சியில் வந்து இப்போ கிரைண்ட் பண்ணிட்டேன். அந்த பண்ணிகிட்டே இருக்கும் போது வந்து இப்போ தக்காளி லைட்டாக வதக்கிக்கிறேன். அப்புறம் இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால தக்காளி ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு கலரிக்கலாம். கலரிட்டு லைட்டாக கொஞ்சம் மூடி போட்டு வைக்கிறேன் மினிட்டை. இப்போ அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டு பவுடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி கிளியராக பண்ணி வச்சாச்சு, இது பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட அரையணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், இதில் ஜஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து இந்த இது ஆல்ரெடி, ஏன்னா இப்போ முழு தனியாக இருந்தால் நீங்கள் முன்னாடியே போட்டு அரைச்சிக்கலாம். என்கிட்ட இப்போ முழு தனியாக இல்லாததுனால நான் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் திருப்பி இதில் ஆட் பண்ணி உளுந்தரம் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு மிக்சர் மாதிரி ஜஸ்ட் ஒரு கிரைண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன், ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டேன் நான்.
இன்னும் கூட வேணால் ஃபைன் கிரைண்ட் பண்ணிக்கலாம், பட் இதுவே எனக்கு ஓகே. ஸோ இந்த கிரைண்ட் கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். சப்போஸ் நீங்கள் மட்டன் சுக்காலாம் பண்ணுற மாதிரி தான் இந்த பவுடர் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி, வெறும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து இப்போ இது ரெடி பண்ணியிருக்கோம், பட் இது இப்போ போட மாட்டோம், கடைசியாக தான் போட போகிறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு தேவையான கொஞ்சம் மீதி ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் மேக்னேட் பண்ண சிக்கனை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க போவோம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி டோட்டலாக எடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் தான் எடுத்தேன். 1/2 ஸ்பூன் கம்மியாக வந்து சிக்கன் மேக்னேட்டுக்கு போட்டேன். ஸோ மீதி இருக்க இப்போ அந்த சில்லி பவுடர் வந்து இப்போ நான் போடுற 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும், இதை போடுறேன் இதில். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ பெப்பர் மிக்ஸ்லாம் பண்ணால் ஓவர் ஸ்பைசி ஆகிடும், அப்புறம் ரொம்ப சாப்பிட முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மியாகவே தான் போடுறேன். இப்போ இந்த மேக்னேட் பண்ண சிக்கன் ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மேக்னேட் பண்ண சிக்கனை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா ஒரு கிளறு கலரிட்டு ஜஸ்ட் அந்த சிக்கனில் எல்லாம் அந்த ஸ்பைசஸ்லாம் இறங்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஆனியனுக்கு ஒரு சால்ட் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம போடவே இல்லை. ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா கிளறிடலாம். நம்ம சிக்கன் நல்லா கொஞ்சம் இது பண்ணியாச்சு. அப்போ இந்த டைமில் வந்து உப்பு தேவையான அளவு நான் அப்பப்போ பிரித்து விரித்து உப்பு போடுவேன். வெங்காயத்துக்கு கொஞ்சம் தனியாக போட்டால் இப்போ இந்த சிக்கன் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு இப்போ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் நல்லா ஒரு சால்ட் டைமில் லைட்டாக அது கழுவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பக்கத்துலேயே இருங்க, அடி பிடிச்சிரும். ஸோ பக்கத்துலேயே இருந்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கலர் தான். 2 மினிட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வைப்போம். 2 to 3 மினிட்ஸ் வேங்க போதும். சரி ஓகே, இப்போ வந்து சிக்கன் போட்டு இது பண்ணியாச்சு. ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மேக்னேட் பண்ணியிருந்த பார்த்திங்கன்னா அந்த இதுலேயே பவுலில் வந்து 1/2 கப்பும் கம்மியான தண்ணியை வந்து அதில் போர் பண்ணி ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரில் சிக்கன் ஊற்றிட்டு போகிறோம். ஸோ திருப்பி ஒரு லைட்டாக ஒரு குயிக்காக ஒரு கலர் கலரிட்டு அப்படி இன்னும் நல்லா இது சுண்டணும் ஆக்சுவலாக. ஸோ சிம்லேயே வேங்க, அப்போ தான் சிக்கனும் வேகும் உங்களுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஆயிடுச்சு, தண்ணி நல்லா சிக்கன் விட்டுருக்கு. ஸோ இதை நல்லா ஒரு கிளறு கிளையிட்டு கிளையிட்டு லைட்டாக சிம்லேயே மூடி போடாமல் வச்சு இந்த தண்ணியெலாம் நம்ம சுண்ட வைக்க போனோம் ஓகேவா. ஸோ சுண்ட வச்சதுக்கு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் அதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இப்போ அந்த பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் 1/2 கேஜி பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே டபுள் குவான்டிட்டி பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி போட்டு 2 போட்டுக்கோங்க, ஒரு வெங்காயத்தை 2 போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே தூட்டுவா மாட்டிக்கோங்க, எல்லாமே டபுள் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் மேலே அதிகமாக போடாதீங்க, அதிகமாக ஆயிடும். அப்புறமா அது மட்டும் போடாதீங்க, போடாதீங்க. பெப்பர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மிளகாய் தூளும் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மோஸ்ட்டாக பெப்பர் சீரகம் அப்படி தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கலரி மட்டும் விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். ஆக்சுவலாக இறக்கும் போது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வேறு ஒரு சின்ன பாத்திரம் தாளிக்க பாத்திரத்தில் வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை அப்படியே போட்டு அதை அப்படியே இதில் கொட்டி இறக்க போகிறோம். அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது. இந்த பவுடர் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிச் கலர் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸ்மெல்லே எனக்கு நல்லா அரோமா ஸ்மெல் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சிக்கன் வந்து லைட்டாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு சர்விங் பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கடையில் வந்து இதை தாளித்து அதில் கொட்டிடலாம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து 2 கறி லீஃபு ஒரே 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு நல்லெண்ணெய் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். இது வேணும்னா நீங்கள் ஆப்ஷனல், இல்லைனா நீங்கள் வேணும்னா விட்டுலாம் ஓகேவா. இப்போது நம்மளோட ரெசிபி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்பைசி சிக்கன் கிரேவி, ரொம்ப செமி கிரேவி, ரொம்ப வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி பொரோட்டா எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. மெயினாக அந்த லாஸ்ட்டாக போட்ட அந்த பவுடர் தான் மெயின் இந்த ரெசிபியோட ஹீரோவே. ஸோ நீங்கள் இதை வந்து மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும், ஒரு நல்ல அரோமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போனால் எண்டிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும், நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேலும் நிறைய வீடியோஸ் வேணும், உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும், இல்லை மேக்கப் ரிலேட்டடாக வீடியோ வேணும், எந்த வீடியோ இருந்தாலும் தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர்.